எல்லாம் செயல்கூடும் என்னானையும் பலத்தி எல்லாம் பல்லாந்தனை ஏத்தி அரகர நம பார்வதி பதையை அரகர மகாதேவ கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வெல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் கிருஷ்ணன் தூது என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். விராட நாட்டிலே விராடன் மகள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணரோடு பலராம சக்கரவர்த்தியோடு சாத்திகை ஆழ்வாரோடு பல மன்னர்களோடு துரியோனிடத்திலே நாடு கழிப்பது பற்றி ஆலோசனை நடத்தினார்கள். பலராமர் ஆலோசனை சொல்றார், அப்பா தர்மராஜா, சூதாட்டத்திலே இழந்த செல்வத்தை எப்படி போய் மறுபடியும் கேட்பது? தோற்றவன் இழந்த செல்வத்தை கேட்பது நியாயம் இல்லை. அந்த ராஜ்யம் துரியோதனுக்கு மட்டுமே சொந்தம்னார். சாத்திகை ஆழ்வாருக்கு கோபம் வந்தது, அண்ணா உங்களுக்கு அறிவு கெட்டுட்டதா? 13 ஆண்டுகள் கழித்து வந்த பிறகு ராஜ்யம் தருவதாக பெரியோர் முன்னிலையிலே துரியோதன ஒப்புக்கொண்டிருக்கிறான். துரியோதன உங்கள் மாப்பிள்ளை என்ற காரணத்தினாலே அவன் பக்கம் பேசுகிறீர்களா? பலராமருக்கு கோபம் வந்தது, சாத்திகி பேசாமல் இரு. பகவான் கிருஷ்ணர் பார்த்தார், அண்ணா தம்பி சாத்திகி, சண்டை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் தானே, நீங்கள் ஏன் மோதிக்கொள்கிறீர்கள்? பேசாமல் இருங்கள். அப்பா தர்மராஜா, முதல்ல துரியோதன மனசில் இருக்கிற கருத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரையாவது பெரியவர்களை அனுப்பி துரியோதனன் மனக்கருத்தை தெரிந்து எனக்கு துவாரகாபுரிக்கு செய்தி அனுப்பு, மற்றவற்றை பிறகு பேசலாம் என்று அந்த சபை கலைந்தது. தர்மராஜா உலுகமகா முனிவர் பாஞ்சால சபையிலே பல ஆண்டுகள் புரோகிதராக பணியாற்றினவர். அந்த மகானை கூப்பிட்டு, சுவாமி அத்தியனாபுரி போய் எங்கள் சார்பாக துரியனிடத்திலே நாடு கோட்டு வாருங்கள். அந்த உலுகமகா முனிவர் அத்தியனாபுரி துரியோதன சபைக்கு வருகிறார். உரிய மரியாதை தருகிறான் துரியோதனன். வரவேற்று ஆசனம் போட்டான். வந்த செய்தியை பேசுங்கள் என்றார். ஆண்டி 12 அடவியில் ஒருவரும், அப்பா 12 ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத காலமாய் வாழ்கிற மறைந்து வாழ்கிற 13 ஆண்டு காலமும் கழித்து பாண்டவர் வெளிப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிவிட்டார்கள். 13 ஆண்டுகள் கழித்து வந்தார் ராஜ்யம் தருவதா? நீ சொல்லியிருந்த உன் சொல்லை நீ காப்பாற்றுவது சாலச்சிறந்து என்று பேச்சை தொடங்கினார் உலுகமகாமுனிவர். துரியோதனன் சொன்னான், சுவாமி நான் பாண்டவருக்கு ராஜ்யம் தருவதாக இல்லை. ராஜ்யம் என்பது அரசு என்பது வீரர்களுக்கு உரியது. நானே வீரன், பாண்டவர் வீரம் இல்லாதவர்கள். நாடாண்டவர் நாடே, காடாண்டவர் காடே. இந்த செய்தி துரியோதனன் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுதே விதுராழ்வாருக்கு கோபம் வந்தது. துரியோதனா, என்ன பேசுகிறாய்? பெரியோர்கள் அத்தனை பேரையும் முன்னே வைத்துக் கொண்டு ஒப்பந்தம் செய்துவிட்டு சொல்த வருவதா? கோபித்து பாண்டவர்கள் சண்டைக்கு வருவார்களானால் உன் ராஜ்யமும் இந்த நாடும் நாசமடையும். துரோணாச்சாரி கிருபரும் சொன்னார்கள், சண்டை வைத்து விடாதே துரியோதனா, பீமஜனனும் அர்ஜுனனும் கோபித்து வருவார்களானால் நாம் யாருமே இங்கு இணையில்லை. அதே கருத்தை பீஷ்மர் வலியுறுத்தினார். திருதராட்டிரா, உன் மகனுக்கு சொல், அர்ஜுனன் ஒருவன் பாசுபதாசரத்தை எடுத்துக்கொண்டு வந்து மோதுவானால் நம் யாராலும் வெற்றி பெற முடியாது. ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப ரொம்ப கெட்டவனாகிறவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. தன் பேச்சை கேட்காத துரியோதனுக்கு அறிவுரை சொல்றதே அதிக நாட்களுக்கு முன்னே பீட்மாச்சாரி நிறுத்திட்டார். துரியோதனை ஏதாவது அறிவுரை சொல்லணும்னா அவங்க தகப்பனார் திருதராட்டர் மகாராஜா கிட்ட தான் சொல்லுவார்.
அந்த அரசன் கிட்ட சொன்னார், பேசாமல் ராஜ்யத்தை கொடுத்து விட சொல். இதை கேட்ட கர்ணன் கோபித்தார், பீஷ்மரே பேசாமல் இருங்கள், எப்பொழுது பார்த்தாலும் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம், அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம். 864 ஆண்டு கால வாழ்க்கையிலே நீங்கள் என்ன சாதித்து விட்டீர்கள்? பரசுராமரை வென்றதை தவிர உங்களால் அர்ஜுனனை வெற்றி பெற முடியாது, உங்களை வயசாயிட்டது, என்னால் வெற்றி பெற முடியாதா? பேசாமல் இருங்கள்னா. ஆமாமா கர்ணா, நீ பெரிய பலசாலி, வில்களைக்கிற பொழுது போய் வில்லை வளைத்து பாஞ்சாலி மணந்து விட்டாய். அதன்பரை திருக்கல்யாணம் பாஞ்சாலி முடித்த பிறகு சண்டை வந்தது, அந்த சண்டையிலேயும் நீ பாண்டவரை வெற்றி பெற்று விட்டாய். வனத்தியிலே அவமானப்படுகிற பொழுது, துரியோதனை அவமானப்படுகிற பொழுது அங்கேயும் நீ கந்தர்வனை வெற்றி பெற்று விட்டாய். விராட நாட்டிலே ஒரு சிறுவன் தேர்வாட்ட அர்ஜுன பெருமான் ஒருவன் வந்து நம்மை அத்தனை பேரையும் அடித்து துரத்தினானே, அங்கும் பார்த்தியன் உன் வீரத்தை என்று வஞ்சக புகழ்ச்சியாக கேலி செய்தார். கர்ணனை கேலி செய்த உடனே துரியோதனுக்கு கோபம் தொட்டது, தாத்தா பேசாமல் இருங்கள், இதற்கு மேல் அண்ணனை ஒரு வார்த்தை சொல்லாதீர்கள், முனிவரே நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் இருப்பதனாலே தான் இத்தனை பிரச்சனையும், நான் நாடு கொடுப்பதில்லை, உறுதியாக இறுதியார முடிவாக இருக்கிறேன், பாண்டவருக்கு சொல்லுங்கள். அப்படியானால் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள், நீ தயாரா? மோதி பார்க்கட்டும், நான் தயார். இந்த செய்தியோடு அந்த ஒலிக மகாமுனிவர் பாண்டவரை வந்து சந்திக்கிறார். துரியோதன மனக்கருத்தை தருமருகி தெரிவித்தவுடனே தர்மராஜா சொன்னார், நீங்க போய் பகவான் கிட்ட கிருஷ்ணர் கிட்ட துவாரகாபுரியில இந்த செய்தியை சொல்லிடுங்க. இந்த சாமியார் போய் பகவான் கிட்ட சொன்ன உடனே அர்ஜுனனை அனுப்பி என்னை படைத்துணிக்கு கூப்பிடுற மாதிரி அழைக்க சொல்லினார் பகவான். உலகர் மூலமா இது அறிந்த தர்மராஜா அர்ஜுனனை அனுப்பி சண்டை வந்தால் பகவானின் நம் படைக்கு துணையாக இருக்க அழைத்துவார். இதே நேரத்தில் துரியோதனை அங்கே இரவில் துராலோசனை போட்டான், பகல்ல பெரியவங்க பேச கேட்கல, ராத்திரியில் கேட்கிறான், தாத்தா சண்டை வருமானால் நானே வெற்றி பெற வேண்டும், உங்களுக்கு 4 தலைமுறை அனுபவம் இருக்கிறது, சொல்லுங்கள். துரியோதனா, எவ்வளவுதான் படைபலம் இருந்தாலும் படைபலத்தை வைத்து வெற்றி பெற முடியாது, தெய்வ சகாயம் வேண்டும். பகவான் கிருஷ்ணர் உறவின் முறையாலே பாண்டவருக்கும் தாய் மாமன், உங்களுக்கும் தான் மாமன் முறை, பகவானை போய் அழைத்து வா, பகவான் வருவதாக சம்மதித்து விட்டால் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். துரியோதனனும் புறப்பட்டான், அர்ஜுனனும் புறப்பட்டாரு, ரெண்டு பேரும் இன்றைக்கு வருவார்கள், வந்த என்னுடைய அனுமதி கொடுக்காமலேயே நேராக உள்ள விடுன்னு பகவான் வாட்சிமேன் கிட்ட சொன்னார். சொல்லிட்டு போய் பகவான் படுத்து உறங்குற மாதிரி ஒரு பாவனை பண்றார். இந்த துரியோதனன் வருகிற பொழுது ஒரு சகுனம் தெரிவதாக நூலாசிரியர் எழுதுறார். இன்று நீ வரணும் எங்கள் எழிலுடை எழிலே வண்ணன் பாண்டவர் கங்கக்கல்லால் படத்துடையாக மாட்டார். வண்ணன பாண்டவர் தங்கக்கல்லால் படத்துணையாக மாட்டான். மீண்டு நீ பாக என்றே வியன்மதி குடிமீதோறும் காந்தகுபாதாக ஆடை கைகளால் தடுப்ப போன்றே. துரியோதனன் வருகிற பொழுது சகுனம் தெரிகிறது, கொடிகள் எல்லாம் துவாரகா புரியிலே இருக்கிற கொடிகள் எல்லாம் அசைகிறது. துரியோதனா வராதே வராதே, நீ வந்தாலும் காலத்தை தான் வீணாக்குகிறாயே தவிர பகவான் உனக்கு துணையாக வரமாட்டார். அவர் யாரு துணையா போவாராம்? பாண்டவரி சகாயனாவான். காற்றி மாற்றி அடிக்கிற பொழுது நீ திரும்பிப்போ திரும்பிப்போ என்று சொல்வது போலே இருக்கிறதாம். சகுனம் துரியோதனுக்கு காட்டுகிறதை துரியோதனன் கவனிக்கலை. இந்த வாயில் காப்பாண்டத்திலே துரியோதனன் முதல்ல வர்றான். பகவான் இருக்கிறாரா? உள்ள இருக்கிறார், போங்க. பகவான் துரியோதனனை பார்த்தவுடனே இரண்டு கண்களையும் கெட்டியா மூடினார். பகவானுக்கு உறக்கம் இல்லை. பகவான் உறங்கினா உலகம் என்ன ஆகும்? பகவானுக்கு ரூபமே லேதுன்னார் ஆதிசங்கரர். உருவமில்லாதவன் இறைவன். நம்முடைய மனசு நிலை நிற்பதற்காக உருவ வழிபாடு செய்கிறோம். பகவான்
பள்ளி கொண்டு இருக்கிற இடத்திலே தலைப்பக்கம் ஒரு ஆசனம், கால் பக்கம் ஒரு ஆசனம் இருக்குது. இறைவன் எழுந்த பிறகு நாம் விஷயத்தை சொல்லலாம் என்று தலைப்பக்கம் ஆசனம் போய் உட்கார்ந்தான்னா நம்ம கால் பக்கம் உட்கார்ந்தா கௌரவம் குறைவாயிடும். என்னதான் பகவான் இருந்தாலும் நான் 56 நாட்டுக்கு அதிபதி, பேரரசன், ராஜாஜி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ கோலாகல கம்பீரன், மாமன்னன், நான் சக்கரவர்த்தி என்ற எண்ணத்தோடு போய் அமர்ந்தான். தலைக்கணத்தோட வாடா போய் உக்கார்ற, இன்னும் ஒரு மாதத்தில் உன் தலை இல்லாத செய்துடுறன்னு பகவான் பட்டினுகிறார். கொஞ்ச நேரம் கழிந்து அர்ஜுன பெருமாள் வந்தார், வாயில் காப்பாலம் அழிவிட்டான். பகவான் உறக்கத்திலே இருக்கிற நிகழ்ச்சியை அர்ஜுனன் பார்த்தார். பகவான் கால்பக்கம் நிற்கலாமே என்று இறைவனுடைய திருவடியை தொற்று வணங்கினார். இதுவரைக்குமே இவன் வரவில்லையே என்றுதான் பார்த்திருந்தாராம் பகவான். வந்தியிலன் விஜயன் என்று வான் துயில் புரிந்த அண்ணல், இன்னும் அர்ஜுன வரலையே, அர்ஜுன வரலையே, அப்படிதான் படுத்திருந்தாராம் அவர். ஆகினால பகவான் உறங்கி எழுந்திருப்பது போல இயல்பா எழுந்திருக்கிற மாதிரி எழுந்தார் அர்ஜுனா. எப்போ வந்த மாமா? இப்போதான் வந்தேன். எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா? எல்லாம் சௌக்கியம். உடனே ஒரு குரல் கேட்டது, மாமா! பகவான் அதிர்ந்து திரும்பி பார்த்தார். துரியோதனம், துரியோதனம்னா எப்போ வந்தேன்? நான் தான் மாமா முதல்ல வந்தேன். முதல்ல வந்து எங்கிட்ட பேசாம ரெண்டாவது வந்து அர்ஜுன்கிட்ட பேசினீங்களே. சக்கரவர்த்தி, மாமன்னா, துரியோதன பேரரசே, நீங்களா என்னை பார்க்க இவ்வளவு தொலை வந்தீர்கள்? ஒரு தூதுவனை விட்டிருந்தா நான் அங்கு ஓடி வந்திருப்பேனே என்று பகவான் எழுந்து நர்த்தன ஆடுறாரு. துரியோதனனை பாராட்டுறாரு, அளவு கடந்து பேசுறார். ஏன் அவனை ஏமாற்றி அனுப்ப போறார்? பகவான் ஏமாத்திட்டார் என்ற செய்தி அவனை தெரியக்கூடாது, அதனாலே புகழ்ந்து பேசினார். இரண்டு பேரையுமே பகவான் அருகில் அமர வைத்துக் கொண்டு, இரண்டு பேரும் வந்த செய்தியை சொல்லுங்களப்பா. ரெண்டு பேருமே ஒரே சமயத்தில் சொன்னாங்களாம், போர் என்று ஏற்படுமானால் எங்கள் பக்கம் துணைக்கு வாருங்கள், எங்கள் பக்கம் துணைக்கு வாருங்கள். அப்ப பகவான் சொல்றார் துரியோதனங்கிட்ட, துரியோதன, நீ யார்? இந்த பாண்டவர் யார்? நீ எங்க வீட்டு மாப்பிள்ளடா, எங்க அண்ணா மகள் பானுமதியை உங்களுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுத்துருக்கிறோம். என் அண்ணா மகளை கொடுத்தா என்ன? என் மகளை கொடுத்தா என்ன? எங்க வீட்டு மாப்பிள்ளை இல்லையா? பாண்டவர் யார்? பஞ்ச பனாதிகள். எங்க அண்ணே உன் பக்கம் துணை வர போறார், அவர் விரோதமா நான் பாண்டவர் பக்கம் செல்ல முடியுமா? எங்களுடைய யாதவர் படை, ஒரு குரோணி படை உனக்கே துணையாக வர தயாராக இருக்கிறது துரியோதன. யாதவர் தலைவன், யாதவர் படை தலைவன் கிருதவன்மா உனக்கே யுத்தத்துக்கு துணையாக வரப்போகிறார். எங்க அண்ணா பலராம சக்கரவர்த்தி கலப்பை ஆயுதத்தை தூக்கி தோல் மேல் வைப்பாரானால் 100,000 பேர் வந்தாலும் வெல்ல முடியாது, அப்பேற்பட்ட அவரே உன் பக்கம் வரப்போறார் என்று தொடர்ந்து சொல்ல சொல்ல துரியோதனனுக்கு மகிழ்ச்சி கடலிலேயே மூழ்கினான். ஆனால் துரியோதனா, இந்த தர்மர் பக்கம் வர்றதா நான் ஏற்கனவே தர்மர்கிட்ட வாக்கு கொடுத்துருகிறேன், அதனால நான் மட்டும் அர்ஜுனனுக்கு தேர் மட்டும் ஓட்டட்டுமா என்று அனுமதி காட்டார். பகவான் என்ன சொல்லி அழைத்து வரும்படி பீஷ்மர் சொல்லியிருக்கிறாரு, பகவான் வந்தாதான் வெற்றி பெற முடியும். என்ன பார்த்தான்? படைபலம் பார்த்தான், கூட்டம் பார்த்தான். அண்டவனே, நீங்க அர்ஜுனுக்கு தேர் ஓட்டுறத பத்தி எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆயுதம் எடுத்து சண்டை செய்யாமல் இருந்தால் மகிழ்ச்சின்னா அப்படியே ஆகட்டும்னார். இப்போ துரியோதனை மகிழ்ச்சி, அர்ஜுனன் காதில் பகவான் காட்டாராம், ஏண்டாப்பா ஆயுதம் எடுத்து சண்டை பண்ணாமல் நான் மட்டும் வந்து தேர்வு ஓட்டி உனக்கு என்னடா சாதனை பண்ண போகிறேன்? ஆண்டவனே, நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் தேர் ஓட்டினால், என் பக்கத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் உலகமே எதிர்த்தாலும் வெற்றி பெறுவேன். இது அர்ஜுனன் வைத்த நம்பிக்கை. துரியோதன மகிழ்ந்து கையசைத்து விடைபெற்று பலராம சக்கரவர்த்தியிடையே போனான். மாமா சண்டை வந்தா என் பக்கம் துணை வாங்கு. கிருஷ்ணன் அழைத்தியா? என்ன சொன்னா? உரகுரோணி படை துணைக்கு வருகிறதுன்னார். அவன் வரனா? அவர் மட்டும் அர்ஜுனுக்கு தேர் மட்டும் ஓட்ட போறாராம். நீ என்ன சொன்ன? நான் சரின்னு சொல்லிட்டேன். அடமடையா தப்பு பண்ணி நீ அவன் தேர் மட்டுமா ஓட்டுவான்? அவன் எதை எதையோ செய்வானே. மாமா இருந்தாலும் பரவாயில்ல, அரசர்கள் கூட்டம் நம்ம பக்கம்தான் அதிகமாக இருக்குது, பார்த்துக்கலாம் வாங்கன்ட்டான். மகிழ்ந்து சென்று துரியோதனன் பாட்டனார்கிட்ட பேசுகிறான், அத்தினாபுரியிலே தாத்தா என் சாமர்த்தியம் எப்படி,
பகவான் மட்டும்தான் தேர்வாட்ட போறார், அர்ஜுனகி மற்ற எல்லா யாதவர் படைகளெல்லாம் எனக்கே வருகிறது. அட பைத்தியகாரா, நீ அழைத்து வந்திருக்கிற கூட்டங்கள் எல்லாம் காக்கா கூட்டம்டா. ஒரு காக்கா உட்கார்ந்துருந்தாலும் ஒரு கல்லை போட்டால் ஓடும், ஆயிரம் காகம் உட்கார்ந்துருந்தாலும் ஒரு கல்லை போட்டால் ஓடும். நீ அழைத்து வந்திருக்கிற அரசர்கள் கூட்டங்கள் எல்லாம் பகவான் என்ற கல்லை பயன்படுத்தி அர்ஜுனன் அடித்தடித்து உங்களை விரட்ட போகிறான். ஏமாந்திட்டே துரியோதனா. அப்படியானால் நான் வெற்றி பெறவே முடியாதா தாத்தா? ஏன் முடியாது, முயற்சிக்கலாம் என்று ஆறுதலாக பீஷ்மர் சொன்னார். இப்போ இந்த திருதராட்டிர மகாராஜா என்ன ஆயிட்டது, கண்டிப்பாக துரியோதனன் நாடு கொடுக்க மாட்டான், பாண்டவர் சண்டைக்கு வருவார்கள், பீமத்யேன 100 பேரையும் அழிப்பேன், துச்சாதன ரத்தத்தை குடிப்பேன் என்று சபதமும் சத்தியமும் செய்திருக்கிறான் என்று பயம் வந்தது. அதனால் அவர் சஞ்சயர் என்ற மகரிஷி அழைத்து, பாண்டவர் எல்லாரும் கோபமாக வேகமாக இருந்தாலும் தலையிருக்கு அங்கே வாலாடாது, ஆகையினாலே தர்மராஜா கிட்ட போய் நான் சொல்கிற செய்தியை சொல்லி வாங்கன்னு சஞ்சயரை தூதாக அனுப்பினார். கந்தபுராணத்தில் ஒரு தூது, வீரவாக தூது, ராமாயணத்தில் 2 தூது, ஆஞ்சநேயர் தூது, அங்கதன் தூது, மகாபாரதத்தில் 3 தூது, உலகன் தூது, சஞ்சயன் தூது, கிருஷ்ணன் தூது, இன்னொரு தூது கூட கடோர்கையன் தூது என்று சொல்வார்கள். இதில் இந்த 2வதாக சஞ்சயன் தூது. அந்த சஞ்சய மகா முனிவர் பாண்டவர் வந்து சந்திக்கிறார். பாண்டவர்கள் அவருக்கு ஆசனம் போட்டு மரியாதை செய்கிறார்கள், சோடச்சு உபசாரங்கள் எல்லாம் செய்கிறார்கள். வந்த விஷயத்தை பேசுகிறார். தர்மராஜா, ராஜ்யம் தர வேண்டும் என்றுதான் உங்கள் பெரிய தகப்பனார் நினைக்கிறார். துரியோதனன் பேராசையினாலே கொடுக்க மறுக்கிறான். அதற்காக தாயாதியாய் பங்காளியாய் உடன்பிறந்த சகோதரர்களாய் இருக்கிற நீங்கள் அடித்து கொண்டு மாழ்வதை அவர் விரும்பவில்லை. 13 ஆண்டுகள் காட்டிலே வாழ்ந்து பழக்கம் இருக்கிற உங்களுக்கு மீதிருக்கிற காலமும் நீங்கள் காட்டிலேயே சென்று வாழ்ந்துவிட்டால் சண்டை வராது. நாட்டை விட பல மடங்கு உயர்ந்தது காடு. காட்டிலே தான் தவஞ் செய்ய முடியும், யாகம் செய்ய முடியும், யோகம் செய்ய முடியும். உலக வாழ்க்கை என்ற மாயையில் உடல வேண்டாம். துரியோதன ஒத்து வாழ மாட்டான். ஆகையினாலே நீங்கள் காடு செல்வதே சிறந்தது. பெரியோர் சொல்லை துரியோதனந்தான் கேட்கல, நீங்களாவது கேட்டு நல்வழிப்படுங்களப்பா. தருமருக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் பெரிய தகப்பனார் பேச்சு மீறவும் முடியாது. ஐயா சாமியாரே, அரசருக்குரிய தர்மத்தை முடித்து பிறகு நான் காடு செல்கிறேனே. அந்த நேரத்தில் பீமனுக்கு கோபம் வந்தது. அவன் பார்த்தான், சாமியாரே, நீங்கள் 2 பேருக்கும் பொதுவாக இருக்கிறவர்கள், நீங்கள் இப்படி பேசுவது அறமாகாது. 13 ஆண்டுகள் கழித்து வந்து நாடு காட்டால் கொடுக்க மறுத்த துரியோதனே அழியப் போகிறான். போறதாகிய பூமி சாலையின் வேலை சூழ்தறி பூமியில் பாரமான சுயோதனாதியர் என்று நூறி பசிப்படுத்து ஈரமான தயாமனத்தொடு ராஜசூய மகஞ்சையும் வீரமாமுனி தன்னையும் கல வேள்வியும் புரிவிப்பனே. யாகமா செய்ய சொன்னார், யோகமா செய்ய சொன்னார் எங்கள் பெரிய தகப்பனார். போய் சொல்லுங்கள், நாங்கள் இங்கே ஒரு யாகம் செய்யதாம் போகிறோம். காட்டியே அல்ல, குருட்சேத்திர பூமியிலே. துரியோதன கௌரவர்கள் என்ற 100 பசுக்களை வைத்து அந்த கௌரவரை அடித்து வெட்டி கொன்று யாகம் செய்ய போகிறான் துரியோதன என்று போய் சொல்லுங்கள். பாண்டவர் எத்தனை பேரும் காடு போனாலும் பீமஜேனன் காடு போக மாட்டான் என்று போய் சொல்லுங்கள். துச்சாதன ரத்தத்தை குடிக்காமல் விடமாட்டேன் என்று போய் சொல்லுங்கள் என்று கர்ஜனை செய்து கதை மேல கைய வைத்தான் பீமஜேனன். எங்க நம்ம கதை மேலேயே கை வைப்பானோ என்று அங்கே பிடித்த ஓட்டம் அத்தீனாபுரி வந்து நின்னார் அந்த சஞ்சய் மகா முனிவர். திருதராட்டிர மகாராஜா விஷயம் காட்டார். ஐயா, நான் சொல்கிற போது தர்மராஜா கொஞ்சம் ஆலோசனை பண்ணினான், மற்றவர்களெல்லாம் அமைதியாக இருந்தாங்க, ஆனால் அந்த கருத்த பெருத்த வடிவமாக இருக்கிறானே தடிப்பய பீமஜயன், அடாடாடாடா என்ன பாடுற, என்ன வேகம், என்ன கோபம், கண்களெல்லாம்
சிவந்து நெருப்பு பொறியா என்னை நோக்கினான். அவன் யாகம் பண்றேன்றான், ஆனா அது காட்டிலே இல்லை. உங்கள் பிள்ளைகளாயிருக்கிற 100 பசுக்கள் கௌரவர்கள் என்ற அந்த கௌரவர்களை வெட்டி யாகம் பண்ண போறானான். துச்சாதன ரத்தத்தை குடிக்கின்ற வரையிலே ஓவில்லை என்று அவன் சவால் விடுகிறான், சபதம் செய்கிறான், கொக்கரிக்கிறான், ஆர்ப்பரிக்கிறான். கண்டிப்பாக இதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆயுள் குறைவாகத்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நெடுங்கினார் திருதராட்டர் மகாராஜா, இந்த பாண்டவர் கட்சி ரெண்டா உடையுது. தர்மராஜா பேசாம காடே போடலாமான்னு யோசிக்கிறார். மற்ற 4 தம்பிமாரும் மறுக்கிறார்கள். அந்த நேரத்தில் பகவான் வந்தார். என்னப்பா ஆலோசனை? எங்கள் பெரியப்பா மறுபடியும் காட்டுக்கே போக சொல்லியிருக்கிறாரு, 4 தம்பிமாரும் வர மறுக்கிறார்கள். தெளிவான முடிவு எடுக்க எனக்கும் குழப்பமாக இருக்கிறது, நீங்கள் தான் ஆலோசனை சொல்லணும் என்று பாண்டவர்கள் பகவான் திருவடியிலே விழுந்தார்கள். அப்பா, தெளிவான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 5 பேருமா சேர்ந்து பதில் சொல்லுங்க. பெரியப்பா மகன்தானே நாடாளட்டும் என்று விட்டுவிட்டு நீங்கள் காடு போகப் போகிறீர்களா, அல்லது வீழ்பவன் யார் வாழ்பவன் யார் வெற்றியாருகி தோல்வியாருகி என்று இரண்டிலே ஒன்று பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு காடா நாடா, சண்டையா சமாதானமா? 5 பேருமாக சேர்ந்து எனக்கு பதில் சொல்லுங்கள்னார். 5 பேர் கருத்தும் வேற வேற இருக்குது, அதனால் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. தர்மராஜா கிட்ட கேட்டார், தர்மராஜா உன்னுடைய கருத்தை முதலில் பேசி பிறகு நான் தனித்தனியே கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி நீங்கள் பேசுறத பார்த்தா வைராகி முற்ற மாதிரி இருக்கிறதே பெருமாளி. வைரமேனோ கடு நெருப்பை மிக மூட்டி காட்டிலே மூங்கில் காடிகள் கோடை காலத்திலே ஒன்றோடு ஒன்று உரசுகிற பொழுது தீப்பற்றி கொள்ளும் கிருஷ்ணா. 2 மூங்கில்கள் உரசி தீப்பற்றுகிற பொழுது 2 மூங்கில் மட்டுமா எரியும்? அந்த மூங்கில் காடே அல்லவா எரியும்? இது 2 குடும்பத்து பிரச்சனை சண்டை என்று வருமானால் 2 குடும்பம் மட்டுமா அழியும்? எத்தனை எத்தனை தேசத்து ராஜாக்கள் வாழ வேண்டிய இளவரசர்கள் யுவராஜாக்கள் மண்ணின் மைந்தர் எல்லாம் அடிந்து இரத்த ஆறு ஓடுமே. குளத்திலே உயிர் வாழ்கிற தாமரை மலரானது சூரியனை பார்த்தால் மலர்கிறது, சந்திரனை பார்த்தால் மூடிக்கொள்ளுகிறது. அதே குளத்திலே உயிர் வாழ்கிற அல்லி மலர் என்ற கயிறு மலரானது சந்திரனை பார்த்தால் மலர்கிறது, சூரியனை பார்த்தால் மூடிக்கொள்ளுகிறது. குணத்தாலே மாறுபாடு இருந்தாலும் 2 மலர்களும் ஒரே குளத்திலே வாழ்வது போலே எங்கள் 2 குடும்பத்துக்குள்ளே மனவேறுபாடு ஏற்பட்டாலும் ஏதாவது சமாதானம் செய்து வாழ முடியுமா என்று ஆலோசனை சொல்லுங்கள் கிருஷ்ணா. சண்டை என்று வருமானால் வில்வேதங்களை சொல்லித்தந்த குருநாதர்களையும் எங்களை அன்போடு வளர்த்த எங்கள் பாட்டனையும் சொந்த பந்தக்களையெல்லாம் அழித்து இரத்த ஆற்றிலே ஒரு ஆசனம் போட்டு ஆட்சி செய்வதை நான் விரும்பவில்லை. சமாதானத்திற்கு வழி சொல்லுங்கள் கிருஷ்ணன். கிருஷ்ணர் சொன்னாரு, சமாதானம் பேச வேண்டியவன் சண்டைன்னு ஆர்ப்பரிக்கிறான், சண்டைக்கு வேகமாக புறப்பட வேண்டியவன் நீ சமாதானங்கிற. அப்பா தர்மராஜா உன்னுடைய நல்ல மனது எனக்கு தெரிகிறதே, ஆனால் பார்க்கிற கேட்கிற ராஜாக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? தர்மர் துரியோதன படைபலத்தை பார்த்து அஞ்சினார் என்று தவறாக பேசுவார்கள். இதை காட்ட வீமனுக்கு கொஞ்சம் சூடியறி. அதானே அதானே வீமனை சூடியாத்ததுக்குன்னே பகவான் சொன்னார். அதன் பிறகு தர்மராஜா ஒரு ஆலோசனை சொல்றார், ஆண்டவனே எங்களுக்காக நீங்கள் எத்தனை எத்தனையோ செய்திருக்கிறீர்கள். அத்தினாபுரி வரையிலே நீங்கள் எங்களுக்காக போய் துரியோதனத்திலே நாடு காட்டால் ஆண்டவன் வந்தார் என்று மகிழ்ந்தவன் நாடு தருவான். சமாதானமாக வாழ்வதற்கு எனக்கு தெரிகிற யோசனை, செல்லுகிறேன் கேட்கிறேன். அவன் நாடு கொடுத்தா வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை மறுத்துட்டான்னா சண்டைக்கு நாள் வைக்கட்டுமா? சாமி புறப்படும் பொழுதே சண்டையா? இந்த இடத்துல என்ன வேடிக்கைன்னா, தர்மர் மனசில் இருக்கிற செய்தி துரியோதன மனசில் இருக்கிற செய்தி பகவானுக்கு தெரியும். பகவான் மனசில் என்ன அறியுதுன்னு தர்மருக்கு தெரியல. எரியிற நெருப்பில் சமாதானத்துக்காக அணையிறதுக்காக இப்போ பெட்ரோல் ஊத்துறார். நெருப்பு எறிகிற பொழுது பெட்ரோல் ஊத்துனா அணையுமா? இந்த சண்டை நடத்தினே 108 ஆண்டுகள் மனித வடிவத்தை அடைந்து பூமி தேவிக்கு வாக்குத்தத்தையும் செய்தனால வந்த பெருமாளை கூப்பிட்டு நீ சமாதானம் செய்யினார்.
இவர் ஏற்கனவே பல வேலைகள் காரணமாக அத்தினாபுரி போகணும்னு எண்ணி இருந்தார். இப்போ தர்மர் சொன்னதுனால தான் பகவான் அத்தினாபுரி போனார்னு ஆயிட்டுது. இவராக போகலை, ஆனால் போக வேண்டிய வேலை பகவானுக்கு இருந்தது. யாழ் மனத்தும் இருக்கும் ஜோதி இறைவன் என்பார் வள்ளலார். அதுபோலே நீ போனால் சமாதானம் ஆகணும்னார், சமாதானம் ஆகலன்னா சண்டைக்கு நாள் வைக்கிட்டுமானார். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு பகவானுக்கு தெரியாதா? சுவாமி, நாம் நினைக்கிறது நல்லதாக நினைப்போமே, ஒருவேளை எங்களை வேண்டி பாதி ராஜ்யத்தை அவன் கொடுக்க மறுப்பானால் ஐந்து நாடு கற்று வாருங்கள் பெருமானே, ஐந்து நாடும் கொடுக்க மறுப்பானால் சண்டைக்கு நாள் வைக்கட்டுமா தர்மராஜா? ஐந்து நாடும் கொடுக்க மறுப்பானால் ஐந்து வீடு கேளுங்கள் கிருஷ்ணா, ஐந்து வீடும் கொடுக்க மறுப்பானால் சண்டைக்கு நாள் வைக்கட்டுமா தர்மராஜா? பகவான் வாய் திறக்கிற போதெல்லாம் சண்டை சண்டைன்றார், அதான் நடக்க போதுன்னு அவருக்கு தெரியும். ஐந்து வீடும் கொடுக்க மறுப்பானால் அடி போரி வேண்டி ஐந்து வீடும் கொடுக்க மறுப்பானால் சண்டையை வேண்டி வாருங்கள் பகவானே என்று சண்டை விரும்பாதே சமாதானத்தை விரும்புகிற தர்மராஜா கண்ணீர் ததும்ப சொல்றார். அவர் வாயால் சண்டைக்கு நாள் வைங்கன்னு சொல்ல வைக்கணும்னு பகவான் படாது பாடுபட்டாராம். என்ன மற்ற நாலு பேர் சண்டைக்கு தயாராகிறான், நாளைக்கு ஒரு காலத்தில் சண்டைக்கு நாள் வைங்கன்னு நான் சொன்னேன்னா தம்பி பேச்சை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுனீங்க என்று தர்மராஜா விலகிட்டார்னா என்ன பண்ணுறது? பாண்டவர் தலைவன் தர்மராஜா அவர் வாயால் வர வேண்டுமென்று வரவழைப்பதற்கு பகவான் படாது பாடுபட்டார். அப்பா தர்மராஜா என் தள்ளிப்போ, நான் வீமங்கிட்ட பேசணும் என்று திரும்பி அப்படி வீமனை பார்த்தார். வீமனுடைய கண்கள் கோவை பழம்போலே சிவந்திருக்கிறது. அப்பா வீமா என்னையண்டா கோபமாக பார்க்கிறேன். தர்மராஜா அவர் மன கருத்தை அவர் பேசினார், உன் மனசில் இருக்கிற கருத்தை நீ பேசு. விரி குழறி பயந்தொடினானி வெத்தவையின் முறையிடினாள் வெகுளேல் என்று ஆண்டவனே அண்ணாவுக்கு வேற வேலை கிடையாது, யார்கிட்ட சமாதானம் பேசுறதுன்னு ஒரு அளவு கிடையாதா? ஒரு கணக்கு கிடையாதா? ஒரு கருணைக்கு அளவு கிடையாத ராஜராஜாக்கள் நிறைந்த பிரம்மாண்டமான சபையில எங்கள் தேவியை கொண்டு வந்து மேலாடி எடுத்து அவமானம் செய்தார்களே கௌரவர்கள், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று முறையிட்டாளே பாஞ்சாலி. அந்த காலத்திலே இருந்து 13 ஆண்டு காலமாக அந்த குந்தலிலே என்ன இடாமல் சீப்பிடாமல் மலரிடாமல் விரித்த குந்தல் விரித்த பார்வையோடு இருக்கிறாளே. சண்டை வந்தால்தானே துரியோதனர் மாழ்வார்கள், மாண்டால்தானே பாஞ்சாலி குந்தலை முடிப்பாள். 13 ஆண்டு காலமா விரித்திருக்கிற குந்தல் இன்னும் எத்தனை ஆண்டுகளை இப்படி விரித்திருக்க வேண்டும் என்று எங்கள் அண்ணா நினைக்கிறார். துரியோதனன் செய்கின்ற கொடுமை விட எங்கள் அண்ணா காட்டுகிற கருணையே என்னை வாழ்த்துகிறது. பெருமானி என்ன தூது வேண்டியிருக்கிறது? தானே அறியாதவன் பிறர் போய் சொன்னால் அறிவனோ? ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டோம், உலக மகாமுனிவர் போய் அவன் சமாதானம் ஆகலை, மறுபடியும் என்ன தூது? அந்த நேரத்தில் தர்மராஜா, என் சிங்கமி கோபப்படாதரா, குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை விமஜேனா, உன் கோபத்திலே நியாயம் உண்டு என்றாலும் இந்த நேரம் நாம் அவசரப்பட்டா பழிதான் வரும். போர் செய்து புகழ் பெறுவதை விடவும் பொறுமையாயிருந்து புகழ் பெறுவது சிறந்தது விமஜேனா என்று தர்மராஜா சமாதானம் சொன்னார். வீமன் மனசு சமாதானம் ஆகலை, பொங்கி எழுகிறார். ஆண்டவனை பார்த்து விமஜேனன் கேட்கிறார், கிருஷ்ணா என் கையில இருக்கிற கதை எப்பேற்பட்ட கதை? மலை கண்டது என மலை கண்டதன என் கை மறதன் வழி கண்டும் பகவான் மைந்தன் சிலை கண்டும் இருவர் பொறும் திரள் கண்டும் எமக்காக திருமால் நின்ற நிலை கண்டும் இவள் விரித்த குடல் கண்டோம் இமப்பொழுதில் நேராதம்மை கொலை கண்டோம் மகிழாமல் அவன் கொடைக்கு உயிர் வாழ குறிக்கின்றாயே
என் கையிலே இருக்கிற கதை எப்பேற்பட்ட கதை, சத்துரு காதனி என்ற பெயருடைய கதை அல்லவா? இந்த கதையை பார்த்தாவது துரியோதனன் பயந்து ராஜ்யத்தை தந்திருக்க வேண்டாமா கண்ணா? 13 ஆண்டுகள் கழித்து வந்தவுடனே என் அண்ணாவை ராஜ மரியாதையோடு அழைத்து ராஜ்யத்தை தந்திருக்க வேண்டாமா துரியோதனே? என் கையிலே இருக்கிற கதையை பார்த்தவன் அஞ்சவில்லை. என் அருமை சகோதரன் அர்ஜுன பெருமாள் கையிலே இருக்கிற பாசுபதாஸ்திரம் எப்பேற்பட்டாஸ்திரம்! இமயமலை சாரலிலே 5.5 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து அக்னிமத்தியிலே தவம் பலனாக ஆண்டவன் சிவபெருமானாலே கொடுக்கப்பட்ட அஸ்திரம் அல்லவா பாசுபதாஸ்திரம். அந்த அஸ்திரத்தை எடுத்துவிட்டால் 14 உலகமும் அக்னிக்கு இரையாகுமே, புல்புண்டு இல்லாமல் அழியுமே. அப்பேற்பட்ட அஸ்திரத்துக்கு அதிபதியா அர்ஜுன பெருமாள் இருக்கிறானே என்று அந்த பாசுபதாஸ்திரத்தை பார்த்தாவது பயந்தவன் ராஜ்யத்தை தந்திருக்க வேண்டுமே கிருஷ்ணா. என் கதையை பார்த்தும் அஞ்சவில்லை, அர்ஜுன பெருமாள் கையிலே இருக்கிற அஸ்திரத்தை பார்த்தும் அஞ்சவில்லை. 2 பேரும் ராஜசிங்கங்கள், எழுவோமானால் போருக்கு சமாளிக்க முடியுமா என்று எங்கள் மல்யுத்த வில்யுத்த ஆற்றலை பார்த்து அஞ்சிருக்க வேண்டாமா துரியோதனன்? கண்ணா என்று அழைத்த போதெல்லாம் என்ன என்று வந்து உதவி செய்வதற்கு நாராயணனே நீங்களே துணையாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்தாவதவன் பயந்திருக்க வேண்டாமா, அஞ்சிருக்க வேண்டாமா? 13 ஆண்டுகாலமாக குந்தலை விரித்திருக்கிறாளே பாஞ்சாலி. துரியோதன சாகனம் அவன் உடம்பிலே இருந்து வெளிப்படுகிற உயரத்திலே என்னையாக தேய்த்து குந்தலை முடிப்பேன் என்று சபதம் இருக்கிறது. பாஞ்சாலி குந்தலை பார்த்தாவது பயந்திருக்க வேண்டாமா? அப்பேற்பட்ட அவனை கொலை கண்டு மகிழாமல் அவன் குழைக்கீழ் உயிர் வார குழிக்கின்றாயே, அவனுக்கு என்ன இனிமேல் மறுபடியும் அவனுக்கு சமாதானம் பேசுகினே, அவன் குடைக்கீழே கப்பங்கட்டி நாங்கள் வாழ வேண்டுமா? என்னை அனுப்புங்கள் தூது, அவனை கொன்று விண்ணுலகம் அனுப்பி அவன் அமர்ந்திருக்கிற ஆசனத்திலே என் அண்ணாவை அமர வைக்கிறேன் கிருஷ்ணா. பீமஜேனா, உன் கோபம் நியாயமானதுதான், ஆனாலும் தலை இருக்க வாளாடக்கூடாது. தலைவாரின் கடும் கோபம் தனிகையில் ராகால் பீமஜேனா, மனசுல என்ன இருக்குதோ அத்தனை என் மனசுல இருக்கிறது. நீ நினைக்கிறதாண்டா நடக்க போகுது? இருந்தாலும் அண்ணன் சொல்ற போது தம்பி கேட்கணும். தர்மராஜா பேச்சை நீ காட்டாதான் உன் பேச்சை உன் தம்பிமார் கேட்பார்கள். ஆகையினாலே நீ எண்ணியதெல்லாம் நடைபெறும், அமைதியாயிரு என்று தலைவாண்ணாராம் பகவான் சொன்னதுனால்தான் போல. இப்ப யார் பார்த்தாலும் தலைவர் தலைவர் என்றான். என்ன சும்மா இருக்கிறவன்லாம் தலைவர் தலைவர் என்றானே, இது யார் விதை போட்டதுன்னு பார்த்தா பகவானே மகாபாரதத்தில் பீமன் யாருக்கு தலைவன், பாண்டவர் தலைவன் தர்மராஜா. ஒரு உயர்ந்த வார்த்தையினாலே சொல்லி சமாதானம் செய்தாராம். அதைத்தான் இப்ப பயன்படுத்துறாங்க போல. அப்ப அர்ஜுன பெருமாளை பார்த்தார். அர்ஜுனா, தருமரும் பீமஜனனும் அவரவர் கருத்தை பேசினார்கள், உன்னுடைய கருத்து என்ன? ஆண்டவனே கிருஷ்ணா, எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அழிக்க என் கையில் அஸ்திரம் இருக்கிற பொழுது ஏன் தூது சொல்ல வேண்டும்? தீண்டாத கற்புடைய செழுந்திருவை துகில் உரிய செயல் ஒன்றின்றி நீண்டானே கரியானே நிமலாயில் அரற்றினாய் நின்று சோர மாண்டார் போல் அதிகண்டி மண்ணவையில் யாம் இருந்த மாசு தீர வேண்டாவோ வேண்டிவதி மேம்படி நல்லறமேயோ வேந்தர் வேந்தே காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ராஜசபையிலே எங்கள் தேவி அலறி அலறி அழுகின்ற பொழுது 5 பேர் புருஷால் மலை மலையாயிருந்து கொண்டு கதாயுதம் வில்லாயுதம் வாழாயுதம் போன்ற பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு பிணங்களைப் போலே இருந்தோமே கிருஷ்ணா. அந்த குற்றம் தீர வேண்டுமானால் அதற்கு காரணமாயிருக்கிற கௌரவ கூட்டங்களை எல்லாம் அழித்து அந்த பாஞ்சாலியின் குந்தலை முடிப்பதுதானே நியாயம். நீங்கள் தூது சென்றால் மட்டும் துரியோதனன் நாடு தரப்போகிறானா? அவன் அழுகின்ற காலம் முடிந்திற்றது. எத்தனை எத்தனை நீதிகளை தர்மங்களை பேசினாலும் அவன் செவியில் ஏறாது. அவன் விதி முடிந்தது பெருமானே.
போனாலும் பொறைவேந்தன் புகன்ற எல்லாம் விதி முடிந்துட்டது என்று அர்ஜுனன் பேசுகிறார். ஒரு கல்லர் நிலத்திலே எவ்வளவுதான் ஆழ உழுது பயிர் வைத்தாலும் மருந்து போட்டாலும் பாடுபட்டாலும் முழு விளைச்சலை தராது அது நிலத்தினுடைய புத்தி. பாம்பை எவ்வளவுதான் ஆசை காட்டி பாசங்காட்டி தேன் கொடுத்து பால் கொடுத்து அமிர்தமே கொடுத்து வளர்த்தாலும் அந்த பாம்பு முதலாளிக்கு திருப்பி உபகாரம் செய்யணும்னா என்ன செய்யும்? விஷத்தை தான் கொடுக்கும். பாம்பின் மேலே குற்றம் இல்லை, அதுங்கிட்ட இருக்கிறது அதானே. துரியோதனன் கலர் நிலத்துக்கு உவமையானவன் துரியோதனை பாம்புக்கு சமமானவன் ஆகையினாலே நீங்கள் போகின்ற தூதி வீணாகும் பெருமானே என்று தூதை விரும்பாத சமாதானத்தை விரும்பாத அர்ஜுனன் தன் கருத்தை பேசினார். நல்லது அர்ஜுனா என்று பகவான் அடுத்ததாக நகுலனை அப்படி திரும்பி பார்த்தார். நகுலன் சொல்றாரு, ஆண்டவனே கிருஷ்ணா, எங்கள் வம்சத்திலே முதல் தலைமுறையிலே வந்தவர் சந்திரன், அவர் புள்ள புதமகாராஜா, அவர் புள்ள மூன்றாவது தலைமுறையிலே புருது சக்கரவர்த்தி, அவர் ஆட்சி காலத்திலே தேவலோக பெண் ஊர்வசி ஒருவன் சிறையெடுத்தான், தேவரே கண்டு நடுங்கினார்கள், அந்த அசுரந்திரனோட போர் புரியாது நடுங்கினார்கள், எங்கள் பாட்டன் அந்த அசுரேந்திரனை அழித்து தேவுலக பெண் மானத்தை காப்பாற்றி தெய்வேந்திரங்கிட்ட ஒப்படைத்தார், அதன் காரணமாகவே தெய்வேந்திரன் அன்பளிப்பாக அந்த பெண்ணை திருக்கல்யாணம் செய்து தந்தான், அவள் வயிற்றிலே பிறந்தவர்தான் நான்காவது தலைமுறையிலே வந்த ஆயு மகாராஜா, அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் நாங்கள் 36வது தலைமுறையிலே, ஆனால் எங்கள் மனைவியின் மானம் போகிற பொழுதே வேடிக்கை பார்த்தோம் கிருஷ்ணா, போகின்ற அரசர்கள் எல்லா இடத்திலே என் துரியோதனே, காட்டிலே கனிவர்க்கங்களை புசித்த பாண்டவருக்கு என இருக்கிற பலம் எது என்று மிக கேவலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு மேலும் நாங்கள் சமாதானம் பேசினால் அவன் சொல்வதல்லவா உண்மையாகும், ஆகையினால் சண்டையையே நானும் விரும்புகிறேன் கிருஷ்ணா என்று அவர் கருத்து சொன்னார். நல்லது நகுலா என்று பகவான் சகாதேவனை பார்த்தார். சகாதேவன் இளையவன், கேட்கலனாலும் பரவாயில்ல, இருந்தால் ஐவராம் அவனிவருக்கு நினைவு ஏது என்றார். அஞ்சு பேர்ல அவன் ஒரு ஆள், என்ன மனுஷனா மதித்து கோட்டையான்னு கேட்கலாம். ஆகையினால அறிவில் சிறந்தவனே, புகழ் உடையவனே, உன் கருத்தையும் சொல்லி என்று காட்டார். சகாதேவன் பேசுறதுதான் பகவானுடைய மனசை உரிக்கிட்டது என்று நூலாசிரியர் எழுதுகிறார். பாண்டவர் இளையவனாக மனித வடிவத்திலே சகாதேவன் வாழ்ந்தாலும் அவன் பற்றற்ற ஞானி என்று பரிசாற்றுகிறார். சகாதேவா உன் கருத்தை பேசினார். சகாதேவன் சொல்றார், சிந்தித்தபடி நீயும் சென்றாலின் ஒழிந்தாலின் செறிந்த நூறு, ஏய் கிருஷ்ணா, எதை எதை எப்படி எப்பொழுது செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே நீ சிந்தித்து விட்டாய், அதன் பிரகாரம் செய்துட்டு போயே. நீ என்ன சொல்லுகிறாய், நீ என்ன சொல்லுகிறாய், நீ என்ன சொல்லுகிறாய், நீ கேட்கறத பார்த்தா நாங்கள் சொல்றது செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். நீ நாடு போனா எனக்கு என்ன, போகலன்னா எனக்கு என்ன, 100 பேருக்கும் தலைவனாக இருக்கிற துரியோதன் நாடு தந்தால் எனக்கு என்ன, கொடுக்க மறுத்தால் எனக்கு என்ன, பாஞ்சாலி குந்தலை முடித்தால் எனக்கு என்ன, முடிக்க மறுத்தால் எனக்கு என்ன, நீ என்ன எண்ணினாயோ அதை செய்திருந்தார். சிந்தித்தபடி நீயும் சிந்தித்ததை செய்திடு, முடிவுக்கு நீ முடிவானவன், உன் மனசுலகிற முடிவு எனக்கு தெரியும், ஆகையினால என்னிடத்தில் ஏன் நீ ஆலோசனை கேட்கிறாய். முருகவிழ்க்கும் பசுந்துளப முடியோனே அன்று அலகை முளைப்பால் உண்டு, குழந்தையா இருக்கிற காலத்தில் பூதகி என்ற அரக்கியானவள் வந்து பால் கொடுக்கிற பொழுது குடிப்பது விஷப்பால் கொடுப்பது பூதகி, அனுப்பியது தாய் மாமன் கம்சன் என்று அறிந்த அந்த பூதகி குழந்தையிலேயே கொன்று குவித்தவன் நீ. கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்கள் அத்தனை பேரையும் குழந்தை பிராயத்திலே அழித்தவன் நீ. நீ எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் தெரியுமா என்று பகவானுடைய அவதார நோக்கத்தை சொல்லத் தொடங்கினார் சகாதேவர். உடனே பகவான் வாயை பொத்திட்டார், டாய் உன்னுடைய கருத்தை சொல்றேன்னா என் கதையை அண்டா சொல்லுகிறேன். தர்மராஜா, இவன் இளையவன் இல்லையா, அவன் ஏதோ உளறான்,
இவங்கிட்ட போய் நான் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன்னு 16,000 தூண்களை உடைய ஒரு மண்டபத்தில் தனியாக சகாதேவனை அவனை அழைத்து வந்து, என்னடா பேசுகிற, அத்தினாபுரி துரியோதனங்கிட்ட தூது போகிறேன், உன் கருத்தை பேசுகிறான்னா வாயில் வந்தபடியெல்லாம் வளர்றியே. நான் மகாபாரதத்தை நடத்த தான் வந்திருக்கிறேன், என் மனசில் இருக்கிற அத்தனை கருத்தும் உனக்கு தெரியும்னு சொல்கிறேன். நிறுத்தறதுக்கு நீ ஒரு யோசனை சொல்லு பார்க்கலாம். நீ பாரத அமரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல்வண்ண கோபாலா போரேரே கோவிந்தா நீ அன்றி மகாபாரதம் அகற்ற மற்றார்கொள் வல்லாரி. அண்டவனே, மகாபாரத யுத்தத்தை நடத்தினு ஒரு அவதாரத்தை எடுத்து வந்த நீங்கள் என்ன நிறுத்தத்துக்கு ஆலோசனை காட்டா நான் என்ன சொல்றது, கேள்வி காட்டா பதில் சொல்லணும் சொல்லுகிறேன் என்று சகாதேவன் அவர் கருத்தை சொல்றார். பாராள கண்ணன் நிகர பாத்தன முன் கொன்றான் அங்கன காரா குடல் கலந்தே காலில் தலை போட்டாக கைபிடித்து நின்னையான் கட்டுவானேல நேராக கைபிடித்து நின்னையான் கட்டுவானேல் மாறாமற்காக்கலாம் மாபாரதம் என்றா. பாராள கர்ணன் ஞானி என்பது இங்கே தெரியுது பாருங்க. பாண்டவரும் கௌரவரும் சண்டை போட்டுக்கிறான், ஆனா இதற்கு முதலாளி கர்ணன் சகாதேவன். பாராள கர்ணன் நிகர் பார்த்தனை முன்கொன்று அந்த கர்ணனை அழிப்பேன் என்று பகை பாராட்டி கொண்டிருக்கிற அர்ஜுனனை கொல்லணும், கர்ணங்கிட்ட ராஜ்யத்தை கொடுக்கணும், அர்ஜுனனை கொல்லணும், பீமஜனனை கரங்களை கால்களை கட்டி பாதல சிறையிலே போட்டி டபுள் பூட்டு போட்டு போட்டணும், பாஞ்சாலி குந்தலை நாமே முடித்து விட வேண்டும். இதெல்லாம் செய்துட்டு கிருஷ்ணா உன்னை விட்டா நீ சும்மா இருக்க மாட்டேன், நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டிவானேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். உன்னையும் பிடித்து நான் கட்டிவிடுவேனானால் மகாபாரதம் நடக்காது. பகவான் சொன்னார், சகாதேவா நீ குழந்தை பையன்றத நிரூபிக்கிற, முன்ன நீ கூறியவை எல்லாம் முடித்தாலும் என்னை நீ கட்டுமாறு எவ்வாறு என மாயல் முன்ன சொன்ன எல்லாம் செய்துள்ளண்டா, என்னை எப்படி கட்டுவே? உன்னை நீதானும் உணராதோய், ஆண்டவனே உங்களை பற்றி உங்களையே தெரியவில்லை, எனக்கு தெரியும் உங்களை நான் கட்டுவேன், மாயை எதுவும் செய்யாமல் நேராக நிற்பீர்களானால் கட்டுவேன் என்று சகாதேவன் அன்பின் காரணமாக பேசுகிறான். உடனே ஆண்டவன் சொன்னார், முதல்ல நீ என்னை கட்டு, மற்றவற்றை பிறகு பேசலாம். 16,000 தூண்கள் உடைய அந்த மண்டபத்திலே 16,000 கிருஷ்ணராக இறைவன் வடிவம் மாறி மாயை செய்து சகாதேவா எனை கட்டி, சகாதேவா எனை கட்டி, சகாதேவா எனை கட்டி, சகாதேவா எனை கட்டி, தொலைவா அருகில் தொலைவாக மாறி மாறி குரல் கொடுக்கிறார். சகாதேவன் ஓடுவான், தூணை தேடுவான், கயிறை தேடுவான் பகவான் எண்ணினார். சகாதேவன் ஓடவே இல்லை, நின்ற இடத்திலேயே உள்ளத்துக்குள்ளே இருக்கிற இறைவனை ஞானம் என்கிற கயிற்றினாலே கட்டினார். ஆண்டவன் இல்லாத ஒரு உயிர் கிடையாது, தன் உடம்புக்குள்ளே இருக்கிற இறைவனை ஞானத்தினாலே கண்டுபிடித்து அன்பெனும் கயிற்றாலே கட்டினார், கட்டுண்டார் பகவான். சகாதேவா நீ ஆணவமாக பேசுறதா என்னட்டா, அன்பால் என்னை பிணிச்சுட்ட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப இருக்கமாக இருக்குது, என்னை கட்டி அவிழ்த்து விடுனார். கயிறா போட்டு கட்டி வச்சுக்கிறார் அவிழ்த்து விடுறதுக்கு, மனசில் இடைவிடாது பக்தி இருக்கிறதே அந்த பக்தி மறந்துடுனார். பக்தியினால் எதையும் சாதிக்கலாம் என்று மகாபாரதம் சகாதேவன் மூலமாக இந்த இடத்திலே செய்தி தெரிவிக்கிறது. உங்களை விட வேண்டுமானால் மகாபாரத யுத்தத்தில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம். சகோதரர்கள் எங்கள் 5 பேரை நீங்கள் கொல்லாமல் இருக்கிறதா வாக்கு கொடுத்தால் உங்களை விடுகிறேன் என்றார். அப்படியே காப்பாற்றுகிறேன் சகாதேவா என்று இறைவன் வாக்கு கொடுத்தார்.
சகாதேவனும் விட்டாரா. அங்கிருந்து இரண்டு பேர் அந்த சபையை விட்டு வெளியில் வருகிறார்கள். தேர் பக்கத்திலே பகவான் அத்திராபுரிக்கு புறப்பட இருக்கிற தேர் பக்கத்திலே பாஞ்சாலி நின்று கொண்டு சோகமே காட்சியா இருக்கிறார்கள். இறைவனும் சகாதேவனும் இங்க பாஞ்சாலியே கொஞ்சம் கேலி செய்கிற மாதிரி, சமாதானம் தான் பா, ஆமா அதான் சொல்றேன், சமாதானமா போயிடலாம். இறைவனும் சொன்னார், சகாதேவனும் சொன்னார், இதை காட்ட பாஞ்சாலி அப்ப சமாதானமா போறதை பத்தி இவ்வளவு நேரமா இவங்க பேசினாங்க போல இது அப்படின்னு நினைக்கிறாங்களா. பகவானுக்கு எப்பொழுதுமே விகடன் செய்கிற குணம் உண்டு. இப்ப பகவான் விகடன் செய்தார் என்று எடுத்துள்ளலாம் பகவானோட சேர்ந்ததுனால அந்த புத்தி இப்ப சகாதேவனுக்கு வந்தது என்றும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்படிதான் நூலாசிரியர் சொல்றார். பகவானை பார்த்தவுடனே பாஞ்சாலி ஓடி வந்து திருவடியில் விழுந்து, அண்ணா கண்ணா கிருஷ்ணா என்ன காரியம் செய்கிறீர்கள், இந்த பாண்டவர் பேச்சை கேட்டு புறப்பட்டு விட்டீர், அத்தினாபுரி ஒருவேளை துரியோதனன் நாடு கொடுப்பாரானால் என் கூந்தல் இப்படியே எத்தனை ஆண்டுகள் வெறித்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள். கிருஷ்ணா தர்மராஜா எப்பொழுது பார்த்தாலும் சமாதானம் சமாதானம் என்று பேசுகிறார் என்றால் நீங்களுமா அவரோட சேர்ந்து விட்டீர்கள் என்று தன்னுடைய வேதனையை பாஞ்சாலி பகவான் கிட்ட தெரிவிக்கிறார்கள். சால கனகல் தனி மைந்தனை முனிந்த காலத்து இரண்யனானவன் எங்கே இருக்கிறான் அறி என்று பிரகலாத ஆழ்வாரிடத்திலே கேட்கிற பொழுது, ஆண்டவனே கோவிந்தா நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டும், என் தகப்பனாரு நல்லறிவு புகட்ட வேண்டும் என்று அந்த பிரகலாத ஆழ்வான் வேண்டின காரணத்தினால், பிரகலாத ஆழ்வாருடைய பக்திக்காக சிங்கத்தலையாக மனித உடம்பாக இரண்டு உடம்பாக ஓர் உயிராக நரசிங்க பெருமாளாக எந்த தூணையும் அறைவானோ அந்த இரண்யனானவன் என்று எல்லா தூண்களிலேயும் காத்து கிடந்த பெருமாளே, கஜேந்திர ஆழ்வார் ஒரு குளத்திலே நீர் அருந்துகிற போது ராட்சச முதலையானது திருவடியை பற்றி கொள்ள ஆதி மூலமே என்று அழித்தவுடனே வேக வேகமாக கருட வாகனத்திலே வந்து அந்த ராட்சச முதலையை அழித்து கஜேந்திர ஆழ்வாரையும் மோட்சம் தந்த பெருமானே. கச்சையே குழல் பிடித்து கண்ணிலான் பெற்றெடுத்தான் பற்றி துகிலுரிய பாண்டவரும் பார்த்திருந்தார் கொற்றத்தனி திகிரி கோவிந்தானே அன்றி அற்றைக்கும் என் மானம் யார் வேறு காத்தார ராஜராஜாக்கள் நிறைந்த பிரம்மாண்டமான சபையிலே அந்த கண்ணில்லாத திருதராட்ட மகாராஜாவினுடைய பிள்ளையாய் விளங்கும்படியான துரியோதனனானவனுடைய உத்தரவினாலே அசுரகுணம் படைத்த துச்சாதனனானவன் என்னை பிடித்து தரதர என்று எழுத்து வந்தி மேலாடை எடுக்கிற காலத்தில் கூட வேடிக்கை பார்த்தார்களே இந்த பாண்டவர்கள், கோவிந்தா காப்பாற்ற வேண்டும், கோவிந்தா கோவிந்தா என்று அலறி அலறி நான் அழுகிற பொழுது நீங்கள் மட்டுமே வந்து காப்பாற்றவில்லையானால் அன்றே என் மானம் போயிருக்குமே கிருஷ்ணா என்று அவர்கள் வேதனையோடு அழுகிறார்கள். ஆண்டவன் பாஞ்சாலி ஆறுதலன் தேர்தலின் சொல்லி கண்களிலே வருகிற கண்ணீரை துடைத்து, அம்மா திரௌபதி அழாதே, நீ அழுத காலமெல்லாம் போய்விட்டது, இனிமேல் உனக்கு நல்ல காலம், நல்லாய் உன் அருங்கூந்தல் நானே முடிக்கின்றேன் பகவான். அப்ப என்ன பொருள், உன் கூந்தல முடிகிறேன், துரியோதன சாகனம் இன்னும் தூதே போகல, பின்னால் என்ன நடைபெறுகிறது என்பதை முன்னமே அறிகிறவன் இறைவன். தர்மராஜா வந்தார். இதுதான் அரசியல் பேசுற இடத்துல பெண்கள்லாம் வரக்கூடாது என்று அவர் ஒரு பட்டியலே சொன்னார். அரசியல் பேசுகிற இடத்துல நோய் அதிகம் உடையவர்கள், வயதான பெரியவர்கள், காது கேளாதவர்கள், அதிக கோபமுடையவர்கள், நீதி உணராதவர்கள்,
பெண்கள் இவர்கள்லாம் இருக்கக்கூடாதா? சுவாமி நீங்கள் புறப்படுங்க. வேகமாக அத்தினாபுரி புறப்பட்ட உங்கள் மனசே பாஞ்சாலி கழிச்சுட்டார் என்று சமாதானம் செய்து தர்மராஜா பகவானை அனுப்புகிறார். பகவான் புறப்படுகிற நேரத்தில் பக்கத்தில் இருந்த பகவானுக்கு இளையவர் சாத்திகேயர் சொன்னார், அண்ணா, தண்டிருந்தது இவன் கரத்தில் தனுவிருந்தது, அவன் கரத்தில் வண்டிருந்த பூங்குழல் மேல் மாசிருந்தது என இருந்த ராஜசபையிலே துரியோதனன் செய்த பிழையினாலே கோபித்து கண்கள் சிவந்தவளாக பாஞ்சாலி துச்சாதனனை பார்த்து பற்றி எரிந்து சாம்பலாகுகே என்று எண்ணினாலே அவன் சாம்பலாகி இருப்பான். ஏன் பாஞ்சாலி கோபம் அடையவில்லை தெரியுமாண்ணா? வண்டிருந்த பூங்குழல் மேல் மாசிருந்தது என இருந்தாள். ஏற்கனவே போன பிறவியிலே மௌர்க்கல்ய முனிவருக்கு நலாயினியா இந்த அம்மையார் வாழ்கிற காலத்திலே சிவபூஜைக்கு மலர் பறித்து வந்தார்கள். ஈர கூந்தல் அவிழ்ந்து மலர் மேல பட்டிட்டது. பரிசுத்த பூஜைக்குரிய மலர் மேலே அசுத்த கூந்தல் பட்டதினாலே அடுத்த பிறவியிலே இந்த பரிசுத்த கூந்தலை மாற்றான் ஒருவன் பிடித்து ராஜசபைக்கு இழுத்து செல்வான் என்று அந்த சாமியார் சபித்திருந்தார். முன் பிறவி தொடர்பு தெரிந்ததினாலே துச்சாதன குற்றவாளி இல்லை, கூந்தலுக்கு இருக்கிற குற்றம் என்று பொறுமையாயிருந்தார்கள் பாஞ்சாலி. பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் காப்பாற்றவில்லையானால் கோபத்தை அடைவார்களானால் இந்த உலகம் தாங்காது. வெள்ளம் வருகிற பொழுது அணை போற்றி தடுத்து ஏரின்னு பேர் வைப்பாங்க. அந்த ஏரி பாய்ச்சல் 3 மாதம் 6 மாதம் பயிருக்கு பாயும். அந்த காட்டாற்று வெள்ளம் நேராக வருமானால் பயிரும் அழியும், உயிரும் அழியும். அதுபோலே பெண்கள் அந்த பாஞ்சாலியினுடைய கூந்தலை விரைவில் முடியுங்கள் என்று பகவானுக்கு ஆலோசனை சொல்லி கூடவே சாத்தையாழ்வாரும் புறப்படுறார். நிறைய படைபலங்கள் பாதுகாப்பு எல்லாரும் புறப்படுறாங்க. அத்தனை பீடத்திலையும் பகவான் விடை பெற்றார். அந்த உபல்யா நகரத்திலே இருந்து அத்தினாபுரி நகரம் சென்று அடைவதற்கு 2 தினங்கள் ஆகிறது. வழியில் நிறைய துறவிகள் முனிவர்கள் ரிஷிகளெல்லாம் பகவானை சந்தித்து ஆண்டவனே உங்கள் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறதுன்னு காட்டாங்க. நாளை மறுநாள் துரியோதன சபையிலே இந்த காட்சியை தருகிறேன் என்று பகவான் திருவாயு மலர்ந்தருளி அத்தினாபுரி எல்லை அருகிலே இருக்கிற செண்பகை சோலையிலே போய் தங்கிக் கொண்டு அங்கிருந்து தன்னுடைய வருகையை துரியோதனைக்கு அவர் ஒரு தூது விட்டார். இவர் வந்ததே ஒரு தூது, துரியோதனை இவர் வந்த செய்தியை இவர் ஒரு தூது அனுப்பினார். தூதுவன் வந்து துரியோதன மகாராஜாவிடத்திலே சொல்லுகிறான், மாமன்னா, உங்களை பார்ப்பதற்காக பகவான் கண்ணபிரான் வந்திருக்கிறார், செண்பகை சோலையை தங்கியிருக்கிறார். இந்த காட்ட துரியோதன அழகுடந்த மகிழ்ச்சி அடைந்தான். யாருங்கே, ஆண்டவன் என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாராம். செண்பகை சோலையிலே இருந்து அத்தினாபுரி அரண்மனை வரையிலே பகவானுடைய திருவடி நோகாமல் இருப்பதற்காக மலர்களையெல்லாம் பறித்து வந்து காம்பை எடுத்துட்டு நிறைய கொட்டுங்கொண்ணான். 1000 பேர் ஓடி வேக வேகமாக மலர் பறிக்கிற வேலையை பார்க்கிறாங்க. யாருங்க இந்த பக்கம்? 1000 பேர். உத்தரவு மகாராஜா, பகவான் வருகிற பொழுது ஒரு துளி வெயில் கூட வெப்பம் கூட பகவான் மேனி மேலே படக்கூடாது, பச்சை பந்தல் போடுங்கள். பச்சை பந்தல் போட்டாங்க. யாருங்க இந்த பக்கம்? 1000 பேர். உத்தரவு மகாராஜா, பகவான் வருகிற பொழுது வரவேற்பு வளையங்கள் கட்டுங்கள், அலங்கார வளைவுகள். கிருஷ்ணா வருக, முகுந்தா வருக, கோவிந்தா வருக, மாதவா வருக, யாதவா வருக. இப்போ கட் அவுட்னு சொல்கிறோமே அது அலங்காரம். அலங்கார வளைவுகள் பிரம்மாண்டமாக 1000 பேர் மலர் பறிக்கிற வேலை, பந்தல் போடுகிற வேலை, இப்படிலாம் முட்டி மோதி ஒரே பதட்ட நிலை அத்தினாபுரி. லட்ச லட்சமாக செலவு. பகவானை வரவேற்கிற பொழுது பஜனை பாடலோர் அல்லவா வரவேற்க வேண்டும் என்று பஜனை கோஷியை வரவழைக்கிறான் துரியோதனே. பஜனை கோஷியோட பொருட்டானா எப்படி பாடுறாங்க பஜனை? கோவிந்தம் கோவிந்தம் கோபால ரதாரமணா, மண்ணாவின்னாய் மண்ணு பறித்தாய் மரமா நின்றவ நீர, மண்ணாவின்னாய் மண்ணு பறித்தாய் மரமா நின்றவ நீர, மரமா செடியாய் பூவாய் காயாய் மலரதமாகிய மாயவ பொருளே. கோவிந்தம் கோவிந்தம் கோபால ரதாரமணா.
மகனா பரமதயாலா பார்க்கட தூட்டிரு கண்ணா பட்டி வாகனா பரமதயாலா பார்க்கட தூட்டிரு கண்ணா பாண்டவ தூதா பங்கஜ நயனா திருமலையில் வாழ் வெங்கட பொருளே கோவிந்தம் கோவிந்தம் கோபால ராதா ரமணா அனுமந்த வாகனா ஆனந்த சயனா ஆதிய நின்றவ நேர அனுமந்த வாகனா ஆனந்த சயனா ஆதிய நின்றவ நேர அனுதின தாசர்கள் திருவடி போச்சிடு திருமலையில் வாழ் வெங்கட பொருளே கோவிந்தம் கோவிந்தம் கோபால ராதா ரமண கோவிந்தம் கோவிந்தம் கோபால ராதா ரமண பஜனை கோஷ்டியோடு துரியோதனம் புறப்படுகிற பொழுது துரியோதனுடைய தாய் மாமன் ஜகுனி வந்தார். இந்த இடத்துல ஜகுனி வந்தது நூலாசிரியரையே பிடிக்கல. கொடுமை கூர் ஜகுனி, இந்த கொடுமைக்காரன் இப்போ ஏன் வந்தான்? ஏன்னா அந்த துரியோதனுடைய புத்தி இப்போ மாற்ற போகிறான். மருமகண்ணியே துரியோதனா, எங்கடா இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக பொறுப்பிட்டு நாடே அலங்காரமாக இருக்குது, லட்ச லட்சமாக செலவு பண்ணுறியே, என்னாச்சு என்னாச்சுப்பா என்ன மாமா? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஆண்டவன் கண்ணபிரான் என்னை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார், செண்பக சோலையிலே தங்கியிருக்கிறார். அந்த இறைவனை வரவேற்கத்தான் இத்தனை ஏற்பாடுகள். ஆண்டவன் வருகிறார் வருகிறார் என்று மகிழ்ச்சி அடைகிறாயே துரியோதனா, ஏன் வருகிறார்னு தெரியுமா? எனக்கு கருணை செய்ய வருகிறார், எனக்கு அருள் செய்ய வருகிறார். பைத்தியக்காரா, பாண்டவர் நமக்கு விரோதி, பாண்டவர் சார்பாக அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கேட்டு தூதனாக வந்து கொண்டிருக்கிறான் கிருஷ்ணன். அப்ப கிருஷ்ணன் நமக்கு விரோதி தானே? வருகிற விரோதிக்கு இவ்வளவு லட்ச லட்சமா செலவு செய்து வரவேற்பு யாராவது கொடுப்பார்களா? மாமா என்ன சொல்றீங்க மாமா? உண்மை தாண்டா சொல்றேன், இது தெரியாது. நான் நிறைய செலவு செய்தேனே, யாருங்க? பாண்டவருக்கு நாடி கேட்டு தூதனாக வருகிறானாம் அந்த கிருஷ்ணன். மலர்களை எல்லாம் அப்புறப்படுத்துங்கள், பந்தலை பிரித்து போடுங்கள், வரவேற்பு வளையங்களை தீயிட்டு கொளுத்துங்கள். இந்த பஜன கோஷ்டிகாரங்க பக்கத்தில் போய் பவ்யமா கேட்டாங்க, சுவாமி நாங்க போக தள்ளி. அந்த நேரத்தில் பீட்மாச்சாரி பார்த்தார், துரியோதனா வரவேற்க புறப்பட்டது உன்னை போலே என்னை போலே மனிதன் இல்லை, அவன் அகில உலக நாயகன். ஆண்டவனை வரவேற்க புறப்பட்டு விட்டு வழியில் தடை செய்வதா? நீ வந்தாலும் வர மறுத்தாலும் நாங்கள் புறப்படுகிறோம் என்று பீட்மரி துரோணரி கிருபர் அஸ்வத்தாமா போன்ற பெரியவங்களெல்லாம் புறப்பட்டாங்க. துரியோதன ஜகுனி முகத்தை பார்த்தான், நான் என்ன பண்ணட்டும்னு? கூடவே நீயும் போடா நானும் வரணும் வந்தான். அத்தனை பேருமா வந்து பகவானை பார்க்கிறார்கள், பகவான் திருக்கண் கருணை பொழிய பார்க்கிறார், அத்தனை பேரையும் அனுக்கிரகம் செய்கிறார். கூட்டத்தோடு வந்தார்களே என்று பகவான் இவ்வளோ ரெண்டு நாளாக தேரில் வந்தவர் நடந்தே புறப்பட்டாரா? அத்தினாபுரி அகல அரச வீதியில் பகவான் வருகிறார் பகவான் வருகிறார் என்று அந்த அத்தினாபுரி வீதியில் கேள்விப்பட்ட பெண்கள், குழந்தைகள், சகோதரிகள், பெரியவர்கள், குடும்பத்திலே வீட்டிலே யார் யார் என்னென்ன வேலை பார்த்துருந்தாங்களோ அந்தந்த வேலையெல்லாம் அப்படி அப்படியே விட்டுட்டு போட்டுட்டு ஓடி வந்து பகவானை தரிசிக்கிறார்கள், பகவானை வரவேற்கிறார்கள், தூபதூப நைவேத்தியம் காட்டுகிறார்கள், மலரால் ஆடையால் தீர்த்தத்தால் சந்தனத்தால் வரவேற்பு செய்கிறார்கள். அத்தனை பேருக்கும் இறைவன் கருணை செய்து கொண்டே அத்தினாபுரி வீதியிலே வருகிறான். ஒரு மாளிகை ஒன்று பிரம்மாண்டமாக இருக்கிறது, இந்த மாளிகை யாருடையது என்று ஆண்டவன் கேட்டார். திருவாச்சாரி முன்னே வந்து பணிந்து, ஆண்டவனே இது எனக்கென்று துரியோதனம் கட்டித்தந்த என் மாளிகை. இருக்கட்டும் இருக்கட்டும், இதோ ஒரு மாளிகை பிரம்மாண்டமாக தெரிகிறதே, இந்த மாளிகை யாருடையது? துரோணாச்சாரி முன்னே வந்து பணிந்து, இது என்னுடைய மாளிகை. நல்லது, இந்த மாளிகை யாருடையது என்று காட்டார். பீட்மாச்சாரி முன்னே வந்து பணிந்து, இது என்னுடைய மாளிகை கிருஷ்ணா. அப்படியா, நல்லது. அவனை 56 தேசத்து ராஜாக்களும் இரண்டு புறமும் வந்து வந்து இறைவனை அழைத்தார்கள். அங்கெல்லாம் ஆண்டவன் போகல, வந்தி வந்தி இரு மாறிங்கினோ மன்னவர் இவனங்க புந்தி கூறருள் விதுரன் வாழ்வளமனை புகுந்தால். அழைத்த ராஜாக்கள் அரண்மனையிலே ஆண்டவன் செல்லவில்லை, அழைக்காமலேயே திடீரென்று
விதுராழ்வார் மாளிகையை பார்த்து இது யாருடைய மாளிகை என்று கேட்டார். விதுராழ்வார் முன்னே வந்து, ஆண்டவனே இது உன்னுடைய மாளிகை. மாமா, என்னுடைய மாளிகையா? எனக்கென்று ஒரு மாளிகை உண்டா என்று இறைவன் இந்த 56 தேசத்து ராஜாக்களை இப்படி திரும்பி நோக்கினார்.